அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் புதிய அதிபராக ஜோ பைடன் கடந்த மாதம் இருபதாம் தேதி பதவியேற்ற நிலையில் இருவரும் ஆலோசனை நடத்தினர் அப்போது ஜோ பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்தார் பிராந்திய அளவிலான நடவடிக்கைகள் குறித்தும் புவி அரசியல் நிலவரம் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது சட்ட விதிகள் அடிப்படையிலான சர்வதேச நிலைத்தன்மையை ஏற்படுத்த ஒத்த கருத்துடைய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியதின் அவசியத்தை இருவரும் வலியுறுத்தினர் வானிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து இரு தலைவர்களும் வலியுறுத்தினர் பாரிஸ் உடன்படிக்கையில் மீண்டும் இணைவது என்ற அமெரிக்க அதிபரின் முடிவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்ததாகவும் ஏப்ரல் மாதத்தில் வானிலை மாற்றம் குறித்த மாநாட்டை நடத்தும் முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்ததுடன் அதில் பங்கேற்க ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்தியாவுக்கு விரைவில் வருமாறு ஜோ பைடனுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார் இது தொடர்பாக டுவிட்டர் பதிவிட்டுள்ள மோடி பிராந்திய விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளின் முன்னுரிமை குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் வானிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோல வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற இருதரப்பும் மிகவும் நெருங்கி பணியாற்ற இரு தலைவர்களும் உறுதிபூண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் தங்களது ஒத்துழைப்பை புதுப்பிக்கவும் இருநாட்டு மக்களும் பயன்பெறும் வகையில் சர்வதேச பொருளாதாரத்தை மறு கட்டமைப்பு செய்யவும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது இதேபோல் மியான்மரில் சட்டத்தின் ஆட்சியும் ஜனநாயக நடவடிக்கைகளும் தொடர இரு தலைவர்களும் உறுதியேற்றுக் கொண்டதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது இதேபோல செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரன்ஜித் சிங் மாந்து இரு தலைவர்களுக்கும் இடையே மிகவும் விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றதாகவும் எதிர்கால ஒத்துழைப்பை இலக்காக கொண்டு அது அமைந்ததாகவும் அவர் தெரிவித்தார்